மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒன்றிய அரசா நாடா இது என்ன ஊராட்சா பஞ்சாயத்தாலாம் பெரிய பெரிய பஞ்சாயத்துலாம் நாட்டில் போயிட்டு இருக்குது தலைவா. நான் ஒன்றே ஒன்று ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தலைவா, இது வந்து ஒன்றியம் அப்படின்னு வந்து அழைக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கான வரலாற்றில் வந்து ஆய்வு குறிப்புகள் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிலாம் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சத்தியமாக எந்த குறிப்பும் கிடையாது தலைவா. ஏன்னா வந்து இது காலப்போக்கில் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் பிற்பட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து நிறைய வந்து யூனியன் அந்த மாதிரி சில பேர்கள்லையும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழில் வந்து ஒன்றியம் அந்த மாதிரி சில பேர்கள்லையும் வந்து குறிக்கிறாங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது, எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்மலாம் இப்படி மண்டை காஞ்சி போய் கிடக்கிறான். ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு ஏன் இந்த விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நம்ம அது செகண்டாக அந்த கச்சேரி வச்சுக்கலாம். அப்போ முதல்ல நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் பின்னாடி தெரிவி பார்க்கலாமா. ஜஸ்ட் கோ ரிவைண்ட். என்ன அப்படின்னா, அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னு சுடுகாடு அப்படின்னாங்க. அது என்ன அடைந்தால் திராவிட நாடு, அங்கே மட்டும் என்ன நாடு, இங்கே மட்டும் என்ன ஒன்றியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி யோசிச்சா நீயும் தேசபக்தனே, அவ்வளோதான் சாட்டாக முடிச்சு போயின்னேறலாம். ஏன்னா அந்த ஒன்றியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க, நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒன்றிய, நம்ம சொல்ல ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அப்படிம்போம், இந்த யூனியன் அந்த யூனியன் அப்படிம்போம். இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலங்கள் வந்து பெருசாக இருக்கிறதுனால அதை வந்து நிர்வகிக்க வந்து ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டிவிஷன் அடிப்படையில் வந்து பிரித்தது பேர் தான் வந்து இது. இதை உடனே நம்மால் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், அதை வந்து ஒரு வேற மாதிரி திரிச்சிட்டான். எப்படி திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவன் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் நாடு இருக்கு இல்லைங்களா, இந்த தமிழ் நாடுங்கிறதுலே பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் குழப்பம் இருக்கும், தமிழகமா தமிழ் நாடா அப்படின்னு. ஸோ அரசியல் சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசியல் அதிகாரத்தின்படி அதிகாரப்பூர்வ மிக்க ஒரு வார்த்தைன்னா தமிழ் நாடு அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் தமிழகம் சொல்லலாமா, தாராளமாக சொல்லலாம், தப்பு இல்லையே. ஏன் அப்படின்னா, முன்னாள் திராவிட கழக சார்ந்தவர்களும் தற்போது இருக்கக்கூடியவர்களும் முன்னாள் முதலமைச்சர்கள் கூட வந்து தமிழகம் ஒரு அமைதி பூங்கா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வார்த்தைகளை கடன் வாங்கி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய தமிழுடைய இலக்கியங்கள்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் அப்படின்னு சொல்லலாமா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லாமல் ரெண்டுமே சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்போ திடீர்னு வந்து ஏன் அந்த ஒன்றிய பிரச்சனை இங்கே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இளைய சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம வந்து என்னன்னா, இப்போ நிறைய சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லொட்டு லொசுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் என்ன பண்ணுவோம்னா, நாலு ஃபோட்டோ ரெண்டு வீடியோ பார்த்துட்டு உணர்ச்சிவசமான டைலாக்லாம் போட்டு பேக்ரவுண்டு மியூசிக்கில் கத்தி படத்து மியூசிக்கோ இல்லை கேஜிஎஃப் மியூசிக்கோ போட்டு விட்டா நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே மைண்டு ஃபுல்லாக ஆகும், அது உண்மை தான் போல அப்படின்ட்டு வந்துடுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, நல்லா அறிவின் பால் நின்று யோசிக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நல்லா தெரியும். லிங்குஸ்டிக் பேசிக் ரிசர்ச், அதாவது வந்து மொழியியல் அடிப்படையிலான ஆராய்ச்சி நிலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த யூனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முறைப்படுத்தப்பட்டதா அப்படின்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரி நீங்கள் மொழி வழியில் வாங்கலாம், நான் வந்து மொழி தேசிய வகையில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தமிழ்நாட்டில் பிற மொழி பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அவங்க எப்படி இதை ஒன்றியமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நீங்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டிலே தொண்டை நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, நடு நாடு, கொங்கு நாடு, இன்னும் எண்ணற்ற பகுதிகள் வந்து இங்கே பிரிஞ்சு கிடக்குது. அப்போ திருநெல்வேலியில் இருக்கிற தமிழுக்கும், திருச்சியில் இருக்கிற தமிழுக்கும், சென்னை தமிழுக்கும், மற்ற தமிழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொழி தமிழ் தான், ஆனால் அந்த ஸ்லாங் வேற மாதிரி இருக்குது அப்படி இல்லைன்னு சொல்லி அப்படி சொல்ல முடியாது தலைவா, அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் சிவன் அப்படிங்கிற கடவுளை மையப்படுத்தி சிவ வழிபாடு இருக்கா இல்லையா, சிவராத்திரி இருக்கா இல்லையா, நவராத்திரி இருக்கா இல்லையா, ஆயுத பூஜைகள் இருக்கா இல்லையா, சரஸ்வதி பூஜை இருக்கா இல்லையா, தீபாவளி இருக்கா இல்லையா, இது வந்து ஒரு பரந்த அகந்த பாரதம். அது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னு சொன்னாரா இல்லையா, அவர் பாரத நாடுன்னு மென்ஷன் பண்ணுறது என்னது, இந்தியாவை தான் தலைவா. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, ஏன் மருந்த மொழிகளிலே தமிழை இப்போ இனிதான மொழி எங்கும் காணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தலைவா, இந்தியாவின் பல மொழிகளை கற்று உணர்ந்திருக்கார் தலைவா, அவர் கற்று உணர்ந்த விரைவு தான் தமிழ் நல்ல மொழின்னு சொல்லியிருக்கார் தலைவா. யோசிங்க தலைவா, மொழி தேசத்தின் அடிப்படையில் யோசிங்க தலைவா, தயவு செஞ்சு யோசிங்க. இது வந்து ஒன்றியம்மா நாடா அப்படின்னா நாடு தான் தலைவா. நம்ம மறைந்த முன்னாள் ஜனாதிபதி, தற்போதைய மக்கள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட வந்து எங்கேயுமே வந்து ஒன்றியங்கிற வார்த்தை பயன்படுத்தினதே கிடையாது. அவர் வந்து என்ன அப்படின்னா, இந்திய தேசம், இந்திய நாட்டுணர்வு, இந்திய பற்று, தேசம், தெய்வீகம், இப்படித்தான் வந்து இளைஞர்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதனால் வந்து தயவு செய்து வந்து நம்முடைய தேசியவாதிகளுடைய அந்த கனவு வந்து நிறைவேற்றுங்க தலைவா. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், ஐயா அப்துல் கலாமாக இருக்கட்டும்,
அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியாராக இருக்கட்டும், சுவாமி விவேகானந்தராக இருக்கட்டும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவரையாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தாங்கி நின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர, இதை வந்து நீங்கள் ஒரு பிரிவினவாதத்தை கொண்டு போகிறீங்க. இப்போ எந்த ஒரு சக்தி வந்து பிரிவினவாதம் பிரிவினவாதம் பிரித்து 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 கொண்டு போகிறானோ கடைசியில் அந்த இனம் வந்து எழுந்ததாக எந்த வரலாறும் கிடையாது. நான் சவால் விட்டு சொன்னீங்க, உலகத்தை வரலாறு எடுத்து பாருங்கள், எவன் ஒருத்தன் தன்னை பிரித்து கொண்டு போகிறானோ அவன் வந்து வாழ்க்கையில் உருப்படாத சரித்திரமே கிடையாது, அந்த நாடு முன்னேறத எங்கள் பொருளே கிடையாது, அது பிற்பகுதியில் வந்து ஏதோ ஒரு ஆதிக்க சக்தியின் பிடி சிக்கி சின்ன பின்னமாக என்பதுதான் உண்மை. இவர்கள் சுதந்திரத்துக்கு முன்னால் சாதி மதம் என்ற அடிப்படையில் நம்மளை பிரித்து ஆண்டாங்க, இது வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மத மாற்று கலைகள் மூலமாக நம்மளை பிரிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து நிலப்பரப்பின் அடிப்படையில் இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முன்னரே நான் முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டுமே தான் இந்த பிரச்சனை மீண்டும் இயலாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இளைஞர்களே, மாணவர்களே, நற்சிந்தனையை போதிக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளம் படைத்த கல்வியல் ஆய்வாளர்களே, ஆராய்ச்சியாளர்களே, அறிவின் பால் நின்று யோசக்கூடிய அறிவு பெருமக்களே, அருமை சான்றோர்களே, தயவு செய்து இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். இந்த தேசம் ஒரே தேசம், நாம் அனைவரும் இந்தியா இந்த நாட்டின் குடையில் கீழ் வருகிறோம், இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐயா அப்துல் கலாம் வழி நின்று இந்த தேசத்தை நாம் வழிநடத்துவோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.